அவரை வெட்டுவேன் நான் சொல்லவே இல்லையே. அவரா கற்பனையில் அவர் ஆட்டுக்குட்டின்றது ஒத்துக்கிறாரா? இல்லை, அதாவது நான் சொன்னது ஆடு பிரியாணி ஆகணும். அதாவது பக்ரீத்துக்கு முன்னாடி ஆடு பிரி ஆடு தான் பிரியாணி ஆகுது. நாங்கள் இப்போ தான் உதைக்க ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் ஒதுக்கும்னு சொல்லலை. நாங்கள் இப்போ தான் உதைக்க நாங்கள் ஒதுக்கும்னு சொல்லவே இல்லை. அவங்க வந்து நாங்கள் பேசின கூட்டத்தில் செருப்பு எடுத்துக்கிட்டு பாரத் மாதாக்கி ஜெயன் வந்தாங்க. வந்தபோது வந்து அதுக்குரிய அங்கே நடந்த சம்பவம் எல்லோரும் அவரும் அடிப்பட்டார்னு சொல்ல அவரே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. அடிப்பட்டிருந்தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பார்ல. அவர் செய்தது தவறுன்னு அவருக்கே தெரிஞ்சதுனால கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் போட்டார். இன்றைக்கி கூட சொல்கிறேன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னா அண்ணாமலை சொல்லி அவர் விட்டு கொடுக்க சொல்கிறோம். அடுத்து போலீஸ் இன்வெஸ்டிகேட் யார் மேலே தப்பு இருந்தது. ஒரு பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல கூடு மக்கள் ஒரு 5000 பேர் கூடியிருக்கிற இடத்துல கையிலே செருப்பு எடுத்துக்கொண்டு பாரத் மாதா கி ஜே என்று உள்ளே வந்தால் இதுதான் ஜனநாயகமா? இதுதான் நியாயமா? இதை வந்து அண்ணாமலை விரும்புகிறாரா? இப்படி விரும்பினாருன்னா தமிழ்நாட்டில் வந்து அவர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு தலைவலி ஏற்படுத்த நினைக்கிறார் தான். இல்லை, அவர் நீங்கள் எல்லாம் மீறி பேசிட்டீங்கன்னு சொல்கிறார். உங்களோட வயசுக்கும் பேச்சுக்கும் சம்மந்தமாக பேசிட்டு நாங்கள் அருவா பிடிச்ச கை தான் எங்கள் கையின்னு சொல்கிறாரு. என் கை நான் வேறு என்ன எனக்கு பேனா பிடிச்சி போய் என் கை நான் வக்கீல் தொழில் செய்கிறேன். நான் பேனா பிடி அவர் போலீஸில் இருந்தார். லட்டி எடுப்பார், துப்பாக்கி எடுப்பார், எல்லாம் எடுப்பார். எனக்கு பேனாவை தேர்வு எடுத்து மோடி சர்க்கார் வந்த பிறகு மூணு ஏஜென்சியும் அவங்க படம் மாதிரி எப்படி வந்து வெளிநாட்டுக்காரங்க மேலே படம் எடுத்தா ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்னு மூணு ஃபோர்ஸை வச்சுருக்காங்களோ அதே மாதிரி உள்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகளையெல்லாம் ஒடுக்குவதற்கு மூணு ஃபோர்ஸை ஓடி வச்சுருக்காங்க. ஒன்று ஐடி, இன்னொன்று இடி, இன்னொன்று சிபிஐ. இந்த மூணு இடத்துல ஒன்று தான் இந்த 8 வருஷமாக செயலற்று கிடைக்கிறது. வந்து தெளிவான விளக்கம் அடிப்படையில் தார்மீகத்துக்கும் சட்டங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. கேளுங்க, நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து இவ்வளோ கேட்குறீங்கல்ல தார்மீகம் சொல்லிட்டு, இங்கே வந்து செந்தில் பாலாஜிங்கிறது போட்ட இருக்கிற கேஸு ஏற்கனவே செட்டில். நான் வழக்குக்குள்ளே போகக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன். பொதுமக்களும் குழம்பி போய் முதல்ல வந்து நடந்தது ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது. இப்போ இந்த செய்தியை போடுதுன்னா இதோ திமுக அமைச்சர் லஞ்சம் வாங்கிட்டார், ஊழல் செய்துட்டார்ன்ற மாதிரி பப்ளிக் கிட்ட போகணும், மெசேஜ் போகணுன்றதுக்காக இதை பூதாகாரமாக்குறாங்க. அக்கரன்ஸ் எப்போ? ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கிற போது. அதை வந்து அதுக்கு பிறகு என்னாச்சு? அவர் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டாரு. எப்படி ஜெயலலிதா சொத்தை திருப்பி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவரும் செட்டில் பண்ணிட்டார். ஆனால் இதில் அமௌண்ட் இன்வால்வ்டே 1.5 கோடியோ 1.25 கோடியோ தான். சுப்ரீம் கோர்ட்டில் இங்கே சென்னை ஹைகோர்ட் செட்டில் பண்ணிச்சு. அதுக்கு பிறகு ஒருவர் போனார், அங்கே இருந்து டைரெக்டாக திருப்பி கண்டக்ட் பண்ணுங்க ட்ரையல் நடத்துக்குன்னா சொல்லிக்கிறாங்க. ஒழிய கேஸை பற்றி ஒன்றும் சொல்லலை. அதுக்காக இடி பண்ணி இவ்வளோ பண்ணுறாரு. கவர்னர் வந்து அவரை அமைச்சரவையிலேருந்து டிஸ்மிஸ் செய்யணும்னு சொல்கிறாரு. இதே கவர்னர் தான் இவராக எந்த ஜனாதிபதி இவரே கவர்னராக நினச்சாங்களோ அதே ஜனாதிபதி தான். இப்போ இருக்கிறது ஐ மீன் தி போஸ்ட். எந்த ஜனாதிபதி தமிழ்நாட்டு கவர்னரை நியமிக்கிறாரோ அதே போல் மகாராஷ்டிரா கவர்னரே ஜனாதிபதி தான் நியமிச்சிருக்கிறார். அங்கே அஜித் பவார் மேலே இடி ரைடு நடத்தி ஏறத்தாழ 7000 கோடி ரூபாய்க்கு மேலே விவசாயி ஊழல் பண்ணார். 1000 கோடி ரூபாய்க்கு அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இடி பல விதமான சோதனை நடத்திருக்கு. அவரை காலையிலே போய் பிஜேபியில் சேர்றார். மாலையில் டெப்டி சீஃப் மினிஸ்டராக கவர்னர் பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். இவரும் கவர்னர் தான், அவரும் கவர்னர் தான். அதே கவர்னர் தான் சசிகலா இங்கே சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ஒரு வார காலமாக தமிழ்நாட்டுக்கே வராமல் அந்த அம்மா பதவி பிரமாணம் செய்யாமல் விட்டதும் கவர்னர்கள் தான். ஸோ கவர்னர்களை எப்படி மத்திய சர்க்கார் பயன்படுத்துகிறது என்பது உங்களை போன்றவர் தான் நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஐம் இன்கம் டேக்ஸ் அசிசி. என் பக்கத்தில் செல்லப்பாண்டி இன்கம் டேக்ஸ் அசிசி, எடப்பாடி இன்கம் டேக்ஸ் அசிசி. எங்கள் மனைவிக்கெல்லாம் 1000 ரூபா கேட்டால் காரி சூப்பர் மாட்டாங்க ஊற்றுக்கிறாங்க. அதாங்க, தட் மீன்ஸ் தட் கோஸ் விதவுட் சேயிங். டிசர்விங் என்பது இட் கோஸ் விதவுட் சேயிங். இன்னொன்று சொல்கிறேன், அந்த மாதிரி எடப்பாடியுடைய மனைவிக்கோ என் மனைவிக்கோ கொடுத்தா திஸ் கவர்மெண்ட் டஸ் இன்சல்ட் டஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த சர்க்கார் எங்களை கேவலப்படுத்துக்கிறது. நான் ஒரு வந்து சமுதாயத்திலே அந்தஸ்தோடு இருக்கிறவன், என்னை கொண்டு போகிற 1000 ரூபாய் கொடுத்து என்னை இழிவுபடுத்திக்கிறக்கூடிய நிலை இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால் கவர்மெண்ட் சில யாருக்கு தேவையோ 2 கோடி பேருக்கு தரப்போகிறாங்க. பொறுத்திருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி பாருங்கள்,
ஏதேனும் குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுவேன். அது ஆட்சியை இன்னொரு கோர்ட்டு மேலே சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்லல, ஜெயலலிதாவை டான்சி கேஸில் கீழ்கோர்ட் தண்டனை பண்ண மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அந்த அம்மாவை விடுதலை பண்ணிச்சு. நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போன பிறகுதான் அந்த அம்மாவுக்கு வந்து கண்டனமும் கிடைச்சிது, சொத்தும் திருப்பி கொடுத்தாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ராகுல் காந்தி போவார். ஆமாம், அம்மா வழியில் அயராக வைத்தார். அவருடைய விளைவு தான் ஐயாவுடைய வழி வந்து இன்றைக்கி அவருக்கு நீங்கள் போய் திருத்தி ஒழுங்காக வாழணுன்றது வழிகாட்டுதான். அப்புறம் பாலிடிக்ஸ் நான் பேச வந்தது. இப்போ டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் ஒரு எஸ்பி, இதே மாநிலத்தில் எஸ்பியாக இருந்த அம்மாவை மொலஸ்ட் பண்ணி அந்த அம்மாவோட எஸ்பியை பண்ணி கேஸ் கொடுத்து இன்னைக்கு 3 வருஷம் தண்டனை கூட கிடச்சிருச்சு. அப்போ அன்னைக்கு எடப்பாடி தான் முதலமைச்சராக இருந்தார். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டே இன்சூரன்ஸ்லாம் வச்சு அப்படி பார்த்தா நீங்கள் வாத பிரகாரம் பார்த்தா இந்த நிகழ்ச்சிக்கும் அரசாங்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. எப்படி தனிப்பட்ட முறையில் இவர் துப்பாக்கி எடுத்து சுட்டுருந்தாரோ அதே மாதிரி டிஜிபி வந்து தனிப்பட்ட முறையில் அந்த எஸ்பி கிட்டே மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஆளுநர் பிரச்சனைக்கு எப்போ தான் சார் முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க? ஆளுநர் பிரச்சனைக்கு எப்போ தான் முற்றுப்புள்ளி வைக்க? அவரே முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்வார். அவர் நாங்கள் போட வேண்டியது, ஏன்னா காலையில் ஒன்று சொல்கிறார், சாயந்தரம் ஒன்று சொல்கிறார். இன்றைக்கு அவருடைய ஆர்குமெண்ட்டு எவ்வளோ பட்டவர்தமாக பொய் சொல்லியிருக்காருக்கு நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கிற சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் மிக தெளிவாக செக்ரட்டரியேட்லேருந்து எனக்கு வரவே இல்லைன்னு ஒரு பச்சை பொய்யை சொன்னார். ஆதாரத்தோடு அவருடைய செக்ரட்டரி ராஜ்பவனுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரே கையெழுத்து போட்டு அக்னாலேஜ்மெண்ட்டை இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் காமிச்சிருக்காரு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராஜ்பவனுடைய செக்ரட்டரியேட்டில் இருக்க இப்படி செக்ரட்டரி போட்டு வாங்கியிருக்காரு. ஆக இப்படி பொய் சொல்லி மாட்டிக்கிட்டதுனால தான் இதிலேருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக ஒரு கவர்னர் யூ ஷுட் சீக் ஒன்லி த அட்வொகேட் ஜென்ரல் இந்த வியூ தான் தமிழ்நாட்டில் படுத்துக்கொண்டு. ஏன்னா ஈஸ் ஆ கான்ஸ்டியூஷனலி அப்பாயிண்டட் பகுதி, கான்ஸ்டியூஷனலி கான்ஸ்டியூட் போஸ்ட் அட்வொகேட் ஜென்ரல் இருந்து அந்த அட்வொகேட் ஜென்ரல் எப்படி அமைச்சர்கள் கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரோ அதே போல் அட்வொகேட் ஜென்ரலுக்கும் கவர்னர் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஆக சட்டத்தினுடைய நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் கவர்னர் அட்வொகேட் ஜென்ரலுடைய ஒப்பீனியன் தான் கேட்டிருக்கணும். அட்வொகேட் ஜென்ரலுடைய பரிந்துரையின் பேர் தான் அவருக்கு சாங்ஷனுக்கு போயிருக்கு. அவர் இப்படி பொய் சொல்லியிருக்கார், அந்த பொய்யிலிருந்து தப்பிக்கிறதுக்காக போயிருக்காரோ அல்லது டெல்லிக்கு கூப்பிட்டு திட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காங்களோ அல்ல அங்கே திரும்பும்போது கவர்னராக வராரா வெறுமனுக்கிற வராரான்னு தெரியல.